ஐயா, வட இந்திய திரை இசையில் தங்களை கவர்ந்த மூன்று பேரை கூற முடியுமா? மூன்று பேரா? 30 பேர் இருக்கிறார்கள். ரோஷன், மதன் மோகன், சி ராமச்சந்திரா, இது போன்ற ஒப்பற்ற கம்போசர்ஸ் அவங்க. அதே அதோடு சேர்த்து எஸ்டி பர்மன், நௌஷாத்ஜி, சொல்லணும்னா வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். மதன் மோகன் சாங்ஸ் எல்லாம் வந்து அப்படி ஒண்டர்ஃபுல் சாங்ஸ். ஒரு 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 சின்ன விஷயம், இப்போ அந்த அந்த கேள்வியிலிருந்து அப்படியே நான் எடுத்துக்கொள்கிறேன். 20 கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 60 வருடத்திற்கு முன்னால் கம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு பாடல். மதுமதி என்ற படத்திலிருந்து திலீப்குமார் வைஜெயந்தி மாலா நடித்த மதுமதி. ஆஜாரே மே இது 60 வருடங்களுக்கு முன்னால் கம்போஸ் பண்ணப்பட்ட டியூன். இன்னைக்கு பாடுறப்போ எப்படி இருக்கு? இன்னைக்கு கேட்குற மாதிரி இல்லை. அதையும் இதே ஸ்வரங்களை உபயோகப்படுத்திய அடுத்த கம்போசர் இதற்கப்புறம் ஒரு 20 வருடம் கழித்து மதன் மோகன் என்ற கம்போசர் இதே ஸ்வரங்களை உபயோகப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவருடைய கற்பனை இது மியூசிக்கலாக இப்போ நான் போகிறேன், இதுதான் டெக்னிக். இதை கரெக்டாக யூஸ் பண்ணுறப்போ அது டெக்னாலஜி ஆகுது. மயிரே திரு தோ திரு தேரே மாயிரே மாயிரே ஆஜாரே மாயிரே. ரெண்டு பேரும் ஒரே ஸ்தானத்தில் நிற்கிறாங்க. அதற்கு 20 வருடம் கழித்து நம்முடைய ஆள் யார்? எனக்கு மானசீக குருநாதர் எம்எஸ் விஸ்வநாதன். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடல் கம்போஸ் பண்ணி படம் வெளியாகி படலாம் பயங்கர ஹிட்டான அதற்கு அப்புறமாக இவர் கம்போஸ் பண்ணுறார். இவர் அதெல்லாம் நினைக்கல, அவருக்கும் தெரியாது இந்த பாடலை. அதே ஸ்வரங்களை உபயோகப்படுத்துகிறார். பாலிருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சணையில் காற்று வரும் தூக்கம் வராது. பாலிருக்கும் ஆஜாரே மாயிரே பாலிருக்கும் ஆஜாரே ஆஜாரே பழம் அப்படின்னு ஒரே ஸ்வரங்களை ஒரு ஒவ்வொரு கம்போசர்ஸும் எவ்வளவு சிறப்பாக வெளிப்படுத்துகிறார். இது காப்பி அடிக்கிறது இல்லை, இது காப்பி அடிக்கிறது. இவர் கம்போஸ் பண்ணுறது அவருக்கு தெரியாது, அவர் கம்போஸ் பண்ணுறது இவருக்கு தெரியாது. ஒரே ஸ்வரங்களை உபயோகப்படுத்தும் பொழுது சிந்தனை உள்ளவர்களுக்கு இது வரும், இல்லாதவர்கள் காப்பி தான் அடிக்க வேண்டும். அதுலேயே காலம் போயிடும். எந்த பாட்டை எடுக்கிறதுங்கிறதுலே உனக்கு வயசு போயிடும்டா, காப்பி அடிக்காத. சொந்தமாக கொஞ்சமாவது சிந்தி. சார், நீங்கள் அதிக நேரம் இசையமைக்க எடுத்துக்கொண்ட பாடல் எது? மிக குறைவான நேரம் எடுத்துக்கொண்ட பாடல் எது? எல்லா பாடல்களுமே மிக குறைவான மிக குறைவான நேரம்னா எவ்வளவுமா? எவ்வளவு நேரம் சொல்ல இல்ல ஒரு சொல்லு, ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன். அது ரொம்ப பெரிய நேரம், அது ரொம்ப பெரிய நேரம். நீ கேள்வி கேட்டதற்காக நான் சொல்கிறேன். ஆனால் ஷூட்டிங் போனோம், தம்பி வரான். ஷூட்டிங் போனோம்னா பாட்டு இன்னைக்கு ரெக்கார்டிங் பாடையில் பாட்டை ரெடி ஆகலை, ஆனால் ரெக்கார்டிங் ஆர்கெஸ்ட்ராவெலாம் வந்து காத்து கிடக்காங்க. அட
ana enada si enna situation na na lovers ana idu vandu karagaatatha vechu varudhu appadina seri avanga rendu per aadranga adukku paattu venum appadiya seri ta ra ra da ra da ra da 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 ra 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 da 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 பாடுனா அந்த பா அது பாட்டாயிடுச்சு மாங்குவிலே பூங்குவிலே செய்தி ஒன்று கேளு உன்னை தூது விட சொல்லும் நாள் எந்த நாள் மாலையிட தூது விட நாள் எந்த நாள் சரி போ மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு உன்னை மாலையிட தூது விடும் நாள் எந்த நாள் சரி இது மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த டியூன் மட்டும்தான் அங்கே கம்போஸ் பண்ணியிருக்கேனா இல்லை ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கண்ணோ ராஜமொழி பேசிவிட தூது விடும் கண்ணோ ரெண்டும் ஒரே டியூன் தான் ஒரே மீட்டர் ஆனால் வேற வேற ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கண்ணோ ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட திருடும் நாள் எந்த நாள் வணக்கம் ஐயா நீங்கள் இசையமைத்த பாடல்களில் ஆரம்பகால இசைக்கும் இக்கால இசைக்கும் உள்ள வேறுபாடு என்ன வேறுபாடே கிடையாது ஏன் ஏன் தெரியுதா ஏன் வேறுபாடு இல்லைன்னு சொல்றேன் தெரியுதா எப்பயும் புது மாதிரியே இருக்கும் இல்லை அது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே கவனம் வந்து டெக்னாலஜியில் மட்டும் இருக்கக்கூடாது அது டெக்னிக்கு உள்ள போகணும் அந்த டெக்னிக்குன்னா அணி ஆணி வேற பிடிக்கணும் இதில் ரூட்டு என்னென்னா நான் சொல்கிற பதிலில் ரூட்டு என்னென்னா அந்த காலத்து இசைக்கும் இந்த காலத்து இசைக்கும் ரெண்டுமே இசை தான் வேறுபாடு இல்லை என்று சொன்னது ரெண்டும் இசையாக இருப்பதால் தான் வேறுபாடு இல்லை என்று சொன்னதின் ரூட்டு என்னென்னா ரெண்டுமே சரிகம பதனை சாவை விட்டு போட முடியாது புரிஞ்சதா நன்றி அந்த பெண் முன்னாடி கேள்வி கேட்ட பெண் அதிக நேரம் எடுத்துக்கொண்ட பாடல் எது என்று கேட்டாலவா அதற்கு நான் ஆன்சர் பண்ணாமல் போயிட்டேன் அதிக நேரம் ஆனது நானாக வருத்திக்கிட்டேனே தவிர பாட்டு வந்துருச்சு முதல்லே வந்துருச்சு பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர் உன்னோதரம் நான் கேட்கிறேன் தரராதே நான் காடிறேன் பாடு நிலாவே தேன் கவிதை பூமல் இந்த பாடல் சொன்ன நானாக வருத்திக்கிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்ட பாடல் 2-3 மணி நேரம் ஆகிவிட்டது அந்த பாடல் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நவீன திரை இசை சரியான பாதையில் இப்பொழுது சென்று கொண்டிருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா நான் உணரணும்னு நீ ஏன் கேட்குற அதை கேள்வி கேட்கின்ற நீ உணர வேண்டும் ஏனால் கேட்பவன் நீ நான் அல்ல எனக்கு சரியான இசையை கேட்டுத்தான் பழக்கமே தவிர நீ கேட்கின்ற இசையை நான் சரியானது என்று எப்படி ஒத்துக்கொள்வேன் ஐயா இசைத்துறையில் நாங்கள் உங்களை ராஜாவாகவே பார்க்கிறோம் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் நீ எப்படி பார்த்தா எனக்கு என்ன
ஐயா, உங்கள் முதல் படத்திற்கு வாங்கிய சம்பளம் எவ்வளவு? அதை நீங்கள் என்ன செய்தீர்கள்? 5000 ரூபாய் செக்கு கொடுத்தார்கள், பேங்க்ல போட்டேன். அப்பதான் பேங்க் அக்கௌண்டே ஆரம்பமாகுது. அது வேற என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? வணக்கம் ஐயா. வில்லுப்பாட்டு, பறை, காவடி சிந்து போன்ற நாட்டுப்புற கலைகள் மலிந்து வருவதற்கான காரணங்கள் என்ன? இதை மீட்டெடுப்பதற்கு என்ன பண்றதுங்க ஐயா? மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மாணவ மாணவியர் திரை இசை கேட்பதை நிறுத்திவிட வேண்டும். ஏனென்றால் டெக்னாலஜி என்ற பெயரில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள்லாம் வந்து அதில் கிரியேட் பண்ணுற சவுண்ட்ஸு வந்து உன்னுடைய பிரெயின் செல்ஸை வந்து டீஆக்டிவேட் பண்ணும். உன்னுடைய பிரெயின் செல்ஸை தூண்டி விடாது. உலகத்திலேயே ஒரு கம்போசர்னுடைய மியூசிக் வந்து பிரெயின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுற விஷயம் நடக்கிற மியூசிக் எது என்றால் மாமேதை முசாட் கம்போஸ் பண்ண ஒருத்தருடைய மியூசிக்கில் தான் வந்து பிரெயின் செல்ஸை ஆக்டிவேட் ஆகுது. ஒரு நேரத்தில் ஒரு பக்கத்தில் அது நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு பக்கத்தில் நாம் பாரம்பரியமாக இசைத்து வந்த இசைக்கருவிகள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த வாத்தியத்தை வாசிப்பவர்கள் தன்னுடைய மகன் படிக்க வேண்டும் என்று காலேஜுக்கு அனுப்புகிறார்கள். காலேஜ் முடிந்தவுடன் எங்கேயாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்யணும்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு அவனை எங்கேயாவது ஃபாரின் கன்ட்ரி எல்லாம்னு பார்க்குறாங்கனால நம்முடைய தலைமுறைகளின் எண்ணங்கள் பாழ்பட்டு, அதாவது கரப்டாகி போயிருக்கிறதுனால, அதாவது இருக்கிறது போதும், இருப்பது போதும் என்று திருப்திகரமாக வாழாமல் இல்லாததற்கு ஆசைப்படுவதே நமது பிறவி குணமாக இருப்பதால் இவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு அந்த பாரம்பரியமான சிற்பக்கலையையோ நாட்டிய கலையையோ பயிற்று விற்போம், அதை பிடித்து வளரட்டும் என்று, அதற்கு ஒரு தொழில் வசதியை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று அரசுகளோ முயலாததன் காரணத்தால் இந்த கலைகள் நாளுக்கு நாள் நலிவடைந்து போய்கொண்டே இருக்கின்றன. சிற்பி என்று எத்தனை பேரை நீங்கள் பாராட்டி தலைமை சிற்பி என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள்? இல்லை, அவர்களாக அந்த பகுதியில் இருப்பவர்கள் சிற்பக்கலை கற்றுக்கொண்டவர்களுக்கு வாய்ப்பு. இப்போ வந்து நிறையா ஃபாரின்லாம் கோயில் கட்டுறதுனால அந்த சிற்ப கலைஞர்களுக்கு வேலை நடக்குது. அதே மாதிரி இந்த வாத்தியங்களுக்கு வேலை நடந்தால், வேலை வாய்ப்பு இருந்தால் அது மங்காமல் இருக்குமே தவிர அதை விட்டுவிட்டு அதை மங்காமல் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு குரூப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த குரூப் மட்டும் பணம் வசூல் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே தவிர இந்த குரூப் அப்படியே இருக்கும். இந்த நலிவடைவது நலிவடைந்து கொண்டே இருக்கும். அது ஒன்று தான் வழி. பரம்பரையை பாதுகாக்க வேண்டுமென்றால் தலைமுறை தலைமுறையாக தன்னுடைய சந்ததியர்களுக்கு இதை பயிற்றுவிக்க வேண்டும். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் இசையமைத்த பாடல்களை உங்கள் புதல்வர்கள் இசையமைத்து பாடி காட்டியிருக்கிறார்களா? என்னுடைய குழந்தைங்க வந்து என்கிட்ட மியூசிக் போட்டு பாடி காட்டியிருக்காங்களா? அவங்க நான் கேட்காம ஆரம்பத்துலாம் கேட்குறத அது ஒரு வழக்கமாகவே இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கிறப்ப அவங்க போட்டதை நான் கேட்டு தானே ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி கேட்டது தான். இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்கிறதில்ல, அவங்களுக்கே தெரியும் அது. அதனால் அந்த நான் சொன்ன மாதிரி டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒலி கருவிகள் வரும்பொழுது மட்டும் அதை யூஸ் பண்ணாதே, அது வேண்டாம் அது அப்படின்னு என்று மட்டும் அவர்களுக்கு சொல்வது என்னுடைய வழக்கம். நன்றி ஐயா. ஐயா வணக்கம். ஐயா, என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கடவுள் வந்து உங்ககிட்ட வரம் தரேன்னு சொன்னால் நீங்கள் என்ன வரம் ஐயா கேட்பீங்க? ஓ, கடவுள் என்ன அவ்வளவு ரொம்ப சாதாரணமாக பேசுகிற நீ? கடவுளை யாருன்னு நினச்சிருக்க நீ? ஐயா நம்மளை விட ஒரு படி மேலே இருக்கிறவர் ஐயா. நீ அப்படி அப்படி என்கிட்ட வருவாருன்னு சொல்லி நீ எப்படி நீ உறுதி சொன்னா கடவுளுக்கு மேலே ஆயிடுற நீ? கடவுள் உங்ககிட்ட வந்து அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் அங்கே இருக்காரு, அப்போ ஒருத்தர் மேலே இருக்கான், புத்தர் அங்கே இருக்காரு, இயேசு அங்கே இருக்காரு, காந்தி அங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்படி சொன்னால் தானே கடவுள் வந்து உங்ககிட்ட
கடவுள் வந்து இவருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்காரு இல்லையா? கடவுள் வந்து எங்கிட்ட இதுக்கு வந்து வரம் கேட்க வரம் கொடுக்கணும்னு சொல்றேன். ஆறுலரடி கொடுத்த வரத்துல தானே நான் இங்க உட்காந்துருக்கேன். தேங்க்ஸ். வணக்கம் ஐயா. நீங்க நிறைய பாட்டு பாடியிருக்கீங்க, எந்த பாட்டு பாடுறப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாடினீங்க? ஸ்ட்ரெயின் பண்ணா பாட்டு பாட்டேவா பாட்டாவே இருக்காதியா? இப்ப கேட்டேன் நீ வந்து ஈரம் விழுந்தாலே, இதுல ஸ்ட்ரெயினா தெரியுது உங்களுக்கு? அதுதான். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க காதல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற மாதிரி நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. உங்கள் இளம் பருவத்துல உங்களுக்கு காதல் அனுபவம் ஏதேனும் இருந்திருக்கா? என்னுடைய காதல் எல்லாம் கற்பனையில தான். கற்பனையில காரணம், நான் மூணாம் கிளாஸ் படிக்கும் பொழுது லைலாவை மஜ்னுவை விட அதிகமாக காதலித்தேன். காரணம் என்னவென்றால், எங்கள் ஊர் டூரிங் தியேட்டரில் வந்து லைலா மஜ்னு படம் ஓடிட்டு இருந்தது. நானும் பாஸ்கர் அண்ணாவும், பாஸ்கர் அஞ்சாம் கிளாஸில் படிக்கிறார், நான் மூணாம் கிளாஸு, அதில் ஒரு காட்சி வரும் அந்த படத்தில். இளவயதில் லைலாவும் மஜ்னுவும் ஸ்கூலில் இருப்பாங்க, வாத்தியார் வந்து டிக்டேஷன் போட்டுட்ருப்பார், இவன் எழுதிட்டே இருப்பான், சிலேட்டை வாங்கி பார்த்துட்டு இவன் லைலா 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 லைலான்னு எழுதியிருப்பான். அவனை கைசை வந்து கை நீட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் பரம்பால் அடிப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சீனெல்லாம் மனசில் பதிஞ்சு போய், படத்தில் இருக்கிற பாட்டுகள் தான் எங்களுக்கு முக்கியம். நான் வந்து அடுத்த நாள் கிளாஸில் வந்தால் வாத்தியார் அதே சீனு நடக்குது, டிக்டேஷன் போடுறாரு, எல்லாரும் எழுதுகிறாங்க, நானும் எழுதுகிறேன், ஏன் சிலேட்டை வாங்கி பார்க்குறாரு லைலா லைலா லைலான்னு. என்னடா நான் சொன்ன, இது உண்மையாக சத்தியமாக நடந்தது, கை நீட்டுறான்னு சொல்லி பெரம்பால் அடிக்கிறாரு. கயசுக்கு வலித்ததை விட எனக்கு ஜாஸ்தி வலித்தது. காரணம் என்னென்னா, லைலாவை அவ்வளவு தூரம் காதலித்தேன். காதல் என்று தெரியாது அந்த வயதில். காரணம் என்னென்னா, சிஆர் சுப்பிரமணியன் பாடல்கள், அந்த பாடல்கள் அவ்வளவு உயிர் உள்ளவை. எனது உயிர் ஊருகும் நிலை சொல்லுவாய் தீவான்மதி, இதயம் அதில் உதய சுகம் பிரேமையெல்லாம் வேகுதே விந்து சாம்பலாகுதே. எனது உயிர் உருகும் நிலை சொல்லுவாய் நீவான்மதி, போகாது என் காதல் சாகாது ஜீவன் ஆசை தீராது மானே, போகாது என் காதல் சாகாது ஜீவன் ஆசை தீராதே, அகிலமெல்லாம் லைலாவும் அன்பு சேரும் கதை நாடும், துன்பப் புயல் மேலும் சூழும் எனது மது ஊருகும் நிலை சொல்லுவாய் நீவான்மதி. மூணாம் கிளாஸ் படிக்கிறப்ப பதிஞ்ச பாட்டு இந்த பாட்டு. இன்றைக்கு கேட்டாலும் உயிரை உருக்குகிறதா இல்லையா? அப்போ என்னுடைய இதில் காதல் அனுபவம் எங்கே இருக்கிறது? நான் யாரையும் காதலிக்கவில்லை. இந்த ஆனால் கற்பனையில் நல்ல காதல் அந்த என்ற உணர்வு என்னுடைய உடம்பு முழுவதும் இன்றும் நிறைந்திருக்கிறது. அதனால்தான் இசை இவ்வளவு நீங்களெல்லாம் நேசிக்கிறபடியாக வருகிறது. நன்றி ஐயா. தைரியமாக வந்து நீ என்னை பற்றி காதலிச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் இல்லை எப்படி உனக்கு? வணக்கம் ஐயா. ஐயா, நீங்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் இசையமைத்துள்ளீர்கள், அதில் உங்கள் அம்மா மனைவி மகளுக்காக அர்ப்பணிக்கும் பாடல்கள் எது? ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி அம்மாட்ட போட்டு காட்டினேன். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் வேற, மனைவிக்கு பிடித்த பாடல்கள் வேற. மனைவிக்கு வந்து
நான் இசையமைப்பாளனாக ஆவதற்கு முன்னாடியே நான் வந்து ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அர்ப்பணித்த என்னது என்ன, நான் அவர்கள் அவர்களை எனக்கு அர்ப்பணித்தார்கள், நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. தற்போது உள்ள இளைஞர்களை எய்ம் வைத்து அதை நோக்கி உழைக்க சொல்கிறார்கள், அதுபோல நீங்களும் இசை ஞானியாக வர வேண்டும் என எய்ம் வைத்து தான் உழைத்தீர்களா ஐயா? ஏதாவது ஒரு எய்ம் எடுத்துக்கிறாங்க தற்போது உள்ள இளைஞர்கள் இசை ஞானியா ஆகணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட செயல்பட்டீங்களா? நான் அப்படியெல்லாம் நினைக்கல, அதுவா வந்துச்சு, காத்து வீசுற மாதிரி காத்து வருது. இப்போ நீங்க வந்திருக்க, நீ வரவேணா சொன்னா காத்து அடிக்குது, காத்த வர வேணாம்னு சொல்ல முடியுமா? ஒரு பாட்டு போடுறேன், கல்யாணி வாரா, கல்யாணி வாரா, லலிதா வர்றா, ராகத்தில் சொல்கிறேன், வராதன்னு சொல்ல முடியுமா? வருது, வா வா வான்னு தான் சொல்ல முடியும். சார் இது இது சியாமல பிரியான்னு வருதே சார் ராகம், அந்த மாதிரி ராகம் கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை நான் கேள்விப்பட்டதில்லையே. இந்த ராக இது டியூன் அதில் தான் சார் இருக்குது. அப்போ உனக்கு தெரியுதுல்ல, வந்தால் வந்துட்டு போட்டோம், அவள் வரலை அவ்வளோ, போய் நீ எதுன்னு பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ராகத்தின் பேரே தெரியும். அது மாதிரி இதை வைத்து கொண்டு தான் இவர்கள் இப்படி ஒரு எய்மை வைத்து கொள்வதனால் அதுவாக ஆகிவிட முடியாது. அதாவது மாணவர்களே மாணவிகளே, கனவு காணுங்கள் என்று பெரியவர் சொன்னார். கனவு நாம் காண்றதில்லை, கனவு அதுவாக வர்றது, கனவு அதுவாக வருதா நம்ம முயற்சி பண்ணி காண்றோமா? நினைவு தான் நம்மளால் வர்றது. நினைவை நாம் உறுதிப்பாடாக பிடித்து கொண்டால் நாம் எதாக நினைக்கிறோமோ அதாக ஆகிவிடுவோம். ஆனால் நான் இசைஞானியாக ஆவேன் என்று ஒரு காலம் நினைத்ததில்லை. மியூசிக் டைரக்டராக ஆவேனா ஆக மாட்டேனாங்கிறது கூட தெரியாது, ஆயிட்டேன். மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நீங்கள் நீங்கள் வாழ்க்கையில் இசைக்கு அடுத்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? இசைக்கு அடுத்து என்று சொல்வதற்கு இதற்கு சமமான ஒன்று வேறொன்றும் இல்லாதால் இதற்கு மட்டுமே முக்கியத்துவம். நன்றி. வணக்கம் ஐயா. நீங்கள் சந்தித்ததில் மிக மறக்க முடியாத நபர் யார், ஏன்? நான் சந்தித்ததில் நான் சந்தித்ததில் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன், டைம் கொடுங்க எனக்கு. ஏன்னா எவ்வளோ பேரை சந்திக்கிறோம், மறக்க முடியாத நபர்னா உடனே ஞாபகம் வரணும் இல்லை, அவர் ஞாபகம் வர மாட்டேங்கிறாரு. இது எப்படி சொல்கிறது பதில்? நான் சந்திக்காததில் நிறைய பேர் அடிக்கடி ஞாபகம் வருவாங்க, சந்திக்காததில் அடிக்கடி ஞாபகம் வரும் பாரதி. அவனை நினைத்தாலே எனக்கு மனம் கசியும், கசிந்து உருகும். ஆனால் அவனை தினத்தினம் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று என் மனம் அவனுக்காக துன்பப்படுகிறதே. வெறும் உப்புக்கும் அரிசிக்கும் உன்னை பாட வைத்து விட்டாயே நீ என்று அம்மாவிடம் கேட்கிறான், காளியிடம் கேட்கிறான், சக்தி உன்னை உப்புக்கும் பருப்புக்கும் நான் பாட வேண்டுமா உனக்கு? என்னை பாட வைத்து விட்டாயே, சொல்லடி சிவசக்தி, சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய், வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகி போயோ, உன்னை என்ன கேட்டனா? என்னை வந்து பேப்பர் வெயிட்டு மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டே அந்த பூமியில் என்று பாரதி பாடினானா? அந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் நன்றாக புரிந்தது. இந்த 75 வருடங்களை நான் வீணாக்கி விட்டேனே என்று எனக்கு தோன்றுகிறது, எனக்கு தோன்றுகிறது. அதனால் அடுத்த நபரை சந்திப்பது இது போன்ற விஷயங்களில் என்னுடைய கவனம் செல்லுவதில்லை. இதற்கு வருத்தப்படுவதற்கே எனக்கு நேரம் சரியாக போகிறதுனால் இது என்ன பிறவி, இது என்ன பிறவி இல்லை மனுஷ பிறவி? நீ விடமாட்ட போல்ற. பாரதி தான் நான் சந்தித்தவர்களை தினம் தினம் சந்தித்து கொண்டிருக்கிறேன். நன்றி சார்.
சந்திக்காத பேரை சந்தித்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன்ல, சந்திக்கணும். அவன்லாம் சந்தித்து காலில் நான் சாஷ்டாங்கமாக விழுந்து எந்திரிக்கவே கூடாது. வணக்கம் ஐயா, நீங்கள் மேடையில் அதிகமாக பாடிய பாடல் எது, ஏன்? நீங்கள் விரும்புகின்ற அத்தனை பாடல்களும் நான் மேடையில் அதிகம், நான் தென்றல் வந்து தீண்டும் போதுன்னு பாடுறப்போ நீங்கள் என்ன கற்று கத்துனீங்க சுந்தரி கண்ணால் ஒரு அதுதான் அதனுடைய அடையாளம். ஜனனி ஜனனி வரிசையாக சொல்லிட்டே போகலாம், அது லிஸ்ட்டு பெருசு, ரொம்ப பெரிய லிஸ்ட் அது. நன்றி. வணக்கம் ஐயா, ஒரு இசைக்கலைஞருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளாக நீங்கள் எண்ணுவது என்ன? அது வார்த்தையில் சொல்லக்கூடியதில்ல. அந்த தகுதியுடையவர்கள் அங்கே வரும்பொழுது அந்த இந்த தகுதிகள் என்ன என்ன சொல்லிட்டு அந்த தகுதியை நீ உண்டு பண்ணணும்னு நினச்சா நடக்காது, நடக்க போகிறதில்ல. என்னென்ன தகுதிகள் என்று நான் விளக்கவும் முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன், நீ போயிடுவ, நான் அவன் பதில் சொல்லிக்கிறேன். விக்ரமாதித்தன் என்று, இது வந்து ஞான வசிஷ்டம் என்ற நூலில் இருக்கக்கூடிய, அதாவது வசிஷ்டர் வந்து ராமனுக்கு ஞானத்தை போதிப்பதற்காக கதைகள் மூலமாக அவனுக்கு பாடம் சொல்லுகிறார். அதில் ஒரு கதை, விக்ரமாதித்தன் என்ற ஒரு அரசன் காட்டுக்கு போகிறான். முனிவர் ரொம்ப அங்கே ஒரு முனிவர் உட்காந்துட்டு ரொம்ப அதுக்கு ஏன் கை வைக்கிறார், ஒன்று சங்கு ஊதிக்கிட்டே இருக்கு இல்லையா, அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்க பார்க்குறான். இவர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, நீங்களும் தபஸ் பண்ணுங்கன்னா, அவன் காட்டுக்கு போனால் தபஸ் பண்ணால் நாட்டு மந்திரிகிட்ட பொறுப்படைச்சி நல்லா இதாச்சு. அப்போ அப்படி தபத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கடவுளை பார்த்தே ஆகணும்னு சொல்லி தபம் இருக்க ஆரம்பித்தான். கடவுளை பார்த்தே ஆகணும்னு ஆரம்பித்தா பிரம்மா இவன் முன்னாடி வந்துட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. நான் கடவுளை பார்க்கணும்னா அப்படியே ஆகட்டும்னா, அப்படியே ஆகட்டும்னு சொன்னால் அது நடந்துடும் அப்படின்னு சொல்கிறார் பிரம்மா. பிரம்மா சொன்னதுக்காக நீங்கள் நான் தபஸ் பண்ணி இங்கே வந்ததுனால அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறீங்களா, என்னுடைய தவத்துக்காக நான் கடவுளை பார்க்க முடியுமா, இல்லை நீங்கள் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகின்ற வார்த்தையினால் நான் கடவுளை பார்க்க போகிறேனா என்று கேட்கிறார். அப்படி இல்லைப்பா விக்ரமாதித்தா, கடவுள் என்னை இந்த இடத்துல உட்காத்தி வச்சு யார் வந்தாலும் தகுதி உடையவன் தான் இங்கே வருவான், அவனுக்கு அப்படியே ஆகட்டும் என்று மட்டும் நீ சொல்லு போதும் என்று என்னை இந்த இடத்துல உட்காத்தி வச்சாரு. அதனால் தபஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு நீ வர முடியாது என்கிற காரணத்தினால் உனக்கு அந்த தபஸே வந்து உன்னை கடவுளை சந்திக்க வைக்கும் என்று அப்படியே ஆகட்டும் என்று என்னை இங்கே சொல்ல வைத்திருக்கிறாரே தவிர, என்னுடைய அப்படியே ஆகட்டும் என்ற வார்த்தை உன்னை தகுதியுடையவனாக ஆக்கப் போவதில்லை என்று சொன்னார் என்று நான் ஞானப்பாடம் சொல்கிறேன். அதுபோல இந்த தகுதியை எங்க அந்த பொண்ணு கேள்வி கேட்டப்போ, தகுதியை அவர்களே உண்டு பண்ணி கொண்டு வந்தால் அந்த தகுதி அவர்களுக்குரிய இடத்தை தந்துவிடும் என்பது என்னுடைய பதில். வணக்கம் ஐயா, குரு என்பவர் யார், அவரை இனம் கண்டு கொள்வது எப்படி ஐயா? யார் முன்னால் யார் முன்னே நீ செல்லும் பொழுது எவர் முன்னால் உன் மனம் அமைதியாக நிச்சலனமாக ஆகிறதோ அவரே உன் குரு என்று அறி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, ஐயா நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, ஆனால் உங்களோட பாடல்களை கேட்கும் போது மட்டும் எங்கள் மனம் அமைதியாக இருக்கு. மற்ற இசையமைப்பாளர்களிடம் இல்லாத ஏதோ ஒன்று உங்கள் பாடல்களில் இருக்குன்னு நாங்கள் உணர்றோம், அது என்ன ஐயா? கண்டுபிடித்து விட்டா இல்லவா, வாழ்க வாழ்க. நன்றி.